மாபெரும் தத்துவ மேதையா இருந்திருக்காரு. இவரோட பிறந்த நாளதான் அக்டோபர் 15ஆம் தேதி மாணவர்கள் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தம் வாழ்நாள் முழுவதையும் மாணவர்களுக்கு முன்னுதாரணமாகவே விளங்கிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் பிறந்த நாளை 2010 உலக மாணவர்கள் தினமாக அறிவிக்கப்பட்டது. ராமேஸ்வரத்தில் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் ஆவுல் பக்கீர் ஜெய்னுலாபுதீன் அப்துல் கலாம். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் அவருக்கு கல்வியின் மீது அதீத ஈடுபாடு இருந்தது. மிகவும் கஷ்டப்பட்டு படித்த இவர் இந்திய விண்வெளி துறையான ISROவில் பணிக்கு சேர்ந்தார். அங்கு மிகவும் சிறப்பாக பணியாற்றிய இவர் இந்திய விண்வெளி துறையின் மைல்கல்லாக கருதப்படும் அக்னி 1 திட்டத்திற்கு வித்திட்டார். இந்த திட்டத்தில் இவரது செயல்பாடு இந்தியா முழுக்க அனைவராலும் பாராட்டப்பட்டது. அறிவியல் துறையில் மிகவும் சிறந்து விளங்கிய அப்துல் கலாமிற்கு ஆசிரியர் பணியே மிகவும் பிடித்த பணியாகும். இவர் இதுவரை நிறைய புத்தகங்களை எழுதியுள்ளார். எனது பயணம், அக்னி சிறகுகள், இந்தியா 2020 ஆகியவை இவர் எழுதியதில் மிகவும் புகழ்பெற்ற புத்தகங்களாகும். நாடு வல்லரசாக மாணவர்கள் இருப்பார்கள் என்று மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் விதைத்தவர். ஒவ்வொரு வருடமும் உலக மாணவர்கள் தினமாக கொண்டாடப்படும் இவரது பிறந்த நாள் மிகவும் முக்கியமான நாளாகும். இவரது பிறந்த நாள் அன்று மட்டும் இல்லாமல் அனைத்து நாட்களிலும் இவரது பொன்மொழிகளே இணையதளத்தில் அதிகமாக தேடப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. நகரமோ கிராமமோ, பள்ளிச்சேரார்கள் முதல் இளைஞர்கள் வரை கனவு காணுங்கள் என்று சொல்லி மாணவர்களிடத்தில் புரட்சியை ஏற்படுத்தியவர். பட்டி தொட்டி மாணவ மாணவிகளிடம் கூட நம் நாட்டின் தேசப்பற்றை ஊட்டியவர் நம் அப்துல் கலாம். அவரையும் அவரது சிந்தனைகளையும் இந்நாளில் மட்டுமின்றி எந்நாளும் போற்றுவோம்.